அதுக்காக நம்ம போலீஸ்க்காக உருவாக்கப்பட்டது. வசதி இல்லாத ஒரு நம்ம பாமர மக்களும் வந்து நிறையா இப்போ சாப்பிட்றாங்க, அவங்களுக்கும் ஒரு பொது சேவையாக நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம். நம்ம மாதிரி ஏழையெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு உதவியான இடம். மக்களே வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஒரு ரிவ்யூவரை பார்த்துருக்கேன். ஏன்னா அவர் இந்த கடையில் சாப்பிட்டு அவரே வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தனியாக பேசிட்டு இருக்கோம் சொன்னார். சார் ரிவ்யூ கொடுக்குறியா பார்த்தா அப்படின்னு கேட்டேன். சரினாரு. போலீஸ்காரங்க சாப்பிட்றது இல்லாமல் நம்ம பொதுமக்களும் இப்போ அதுவும் இந்த மழை காலம், அது இல்லாமல் இங்கே கூலி வேலை செய்கிறவங்க, கூலி வேலை செய்கிறவங்கலாம் வந்து சம்பளம் கம்மியாக வாங்குறதுனால அவங்க நிறையா பேர் வந்து சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு இது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இதில் ஏதாவது ஒரு கொஞ்சம் பர்சன்டேஜ் வந்து எங்களுக்கு லாபம்னு வருதுன்னா அதை வச்சு எங்களுக்கு நம்ம போலீஸ் துறையிலே எங்களுக்கு கொஞ்சம் செலவெலாம் வரும். கேம்ப் மெயின்டெனன்ஸ்லாம் அடிக்கடி வரும். இப்போலாம் மழை காலத்தில் நிறையா வேலை இருக்குது, மரம் விழுந்ததெல்லாம் வெட்டணும் போகணும். அதுக்கு உண்டான சென்னை வரைக்கும் வணக்கம். உங்கள் சென்னை ஷாப்பர் வித் பக்கோடா பாய். இன்றைக்கி வந்து என்ன பண்ணோம்னா ரெண்டு பேரும் சேர்ந்து சும்மா ஒரு சுற்றுலான்னு அப்படியே ஒரு ரவுண்ட்ஸில் வந்துன்னே இருந்தோம். ஒரு ஃபுட்டு கடை பார்த்தோம், அது பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டு கிடையாது. ஸோ அப்படியே மேலே போர்டை பார்த்தீங்கன்னா காவலை நல்ல உணவுகள்னு தெரிந்தது. ஸோ ஓகே போலீஸ்க்கு மட்டும்தான் அப்படி நினச்சி உள்ளே போய் கேட்டேன். பட் அவனா சொன்னால் பப்ளிக்காக வந்து சாப்பிட்லாம் அப்படின்னாங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி உணவகம் அப்படிங்கூட சொல்லலாம். சிறப்பு காவல் படை 5 மணி. எங்கள் லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா திருமுல்லைவாயிலேருந்து 500 மீட்டர்ஸில் இருக்குது. ஏரியா பேர் பார்த்தீங்கன்னா வைஷ்ணவி நகர். ஸோ அந்த டர்னிங்லேயே தெரியும், போர்டு இருக்கும். ஸோ அதை பார்த்தாலே தெரியும், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் இந்த போர்டை நீங்கள் பார்க்கலாம். ஓகே இங்கே தான் வந்தீங்கன்னா வாங்கி சாப்பிடுங்க எல்லாமே. கண்டிப்பாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. எஸ் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ட்ராவல் பண்ணுறவங்க கூட சரி இங்கே வந்து உடனே வாங்கிட்டு போயிடறாங்க. அது எல்லாம் பார்சல் ரெடியாவே இருக்கு. அதே பிரைஸ் தான் சாப்பிட்டாலும் 45 ருபீஸ். வந்தா மட்டும் போதும், வந்தா மட்டும் போதும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நாங்களும் இப்போ நானும் நியாசம் சேர்ந்து ஃபுட் ரிவ்யூ பண்ண போறோம். ஃபுட் எப்படி இருக்கு கண்டிப்பாக சொல்றோம். ஸோ அங்கே வீடியோக்குள்ள போகலாம். என் பேர் சுப்பிரமணியம். இந்த கேண்டீன் எப்படின்னு கேட்டீங்கன்னா போலீஸுக்காக உருவாக்கப்படும். போலீஸ் காவலர்கள் வந்து இங்கே சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து மலிவு விலையில், நாங்கள் வந்து வெளியில் உள்ள ஹோட்டல் மாதிரிலாம் இங்கே லாபம் கிடையாது. மலிவு விலையில் நல்லா தரமாக செஞ்சு கொடுப்போம். எங்ககிட்ட போலீஸில் உள்ள குக்கு இருக்காங்க, சமையல்காரர், அவரை வச்சு நாங்கள் செய்கிறோம். இது வந்து அதிக லாபம் அடைய மாட்டோம். அதை இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க சாப்பிட்றது இல்லாமல் நம்ம பொதுமக்களும் இப்போ அதுவும் இந்த மழை காலம், அது இல்லாமல் இங்கே கூலி வேலை செய்கிறவங்க நிறையா பேர் வந்து நம்மக்கிட்ட விலை மலிவாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் வந்து அவங்களுக்கு இப்போ கூலி வேலை செய்கிறவங்கலாம் வந்து சம்பளம் கம்மியாக வாங்குறதுனால அவங்க நிறையா பேர் வந்து அவங்களுக்கு இது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இதில் ஏதாவது ஒரு கொஞ்சம் பர்சன்டேஜ் வந்து எங்களுக்கு லாபம்னு வருதுன்னா அதை வச்சு எங்களுக்கு நம்ம போலீஸ் துறையிலே எங்களுக்கு கொஞ்சம் செலவெலாம் வரும். கேம்ப் மெயின்டெனன்ஸ்லாம் அடிக்கடி வரும். இப்போலாம் மழை காலத்தில் நிறையா வேலை இருக்குது, மரம் விழுந்ததெல்லாம் வெட்டணும் போகணும். அதுக்கு உண்டானதெல்லாம் நாங்கள் பயன்படுத்துவோம். நிறையா எல்லா இடத்துலையுமே இந்த தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸை பார்த்தீங்கன்னா 15 ஸ்பெஷல் போலீஸு, 1 வந்து ட்ரைனிங் சென்டர் ரெஜிமெண்டல் சென்டர், 16 இருக்குது. எல்லாத்துலேயுமே வந்து ஒரு வெல்பருக்காக வச்சுக்குவாங்க. டீ ஸ்நாக்ஸ் நம்ம காவல்துறை சேர்ந்தவங்க வெளியில் போய் ஒரு டீ சாப்பிட்டா 10 ரூபா 5 ரூபா ஒன்றும், நம்மக்கிட்டனா 6 ரூபா 7 ரூபா அந்த மாதிரி இருப்போம். வடையெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 15 ரூபா 20 ரூபாய் கூட விற்கும், நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 6 ரூபா. அதுக்காக நம்ம போலீஸ்க்காக உருவாக்கப்பட்டது. வசதி இல்லாத ஒரு நம்ம பாமர மக்களும் வந்து நிறையா இப்போ சாப்பிட்றாங்க, அவங்களுக்கும் ஒரு பொது சேவையாக நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இது 5 மணிக்கு வந்து தலைவாய் அவர்கள் இருக்காங்க, சூப்பரண்டா போலீஸ் அவங்க, அவங்க கட்டுப்பாட்டில் தான் இது வருது. அவங்க என்ன உத்தரவு கொடுக்குறாங்களோ அதன்படி நாங்கள் செஞ்சோம். இப்போ காலையில் வந்து நீங்கள் 7 மணிக்கு எங்ககிட்ட வந்து இட்லி பொங்கல் வடை சாம்பார் சட்னி காரச்சட்னி இது எல்லாமே காலையில் 7 மணிக்கெலாம் ரெடி ஆகிடும். பொங்கல் வந்து 20 ரூபா, இட்லி வந்து 5 ரூபா, மெதுவடை வந்து 6 ரூபா. ஆமாம், நாங்கள் வந்து இதில் லாபத்தை ஒன்றும் எதிர்பார்க்கலைங்களே, பொது சேவையை தானே சார். மதியம் வந்து சாப்பாடு இருக்குங்க, அந்த சாப்பாடுனா 45 ரூபா, சாம்பார் ரசம் காரக்குழம்பு பொரியல் அப்பளம் ஊறுகாய் மோர் இது எல்லாம் கொடுத்து 45 ரூபா. பார்சலும் அதே தான், பார்சலுக்கு பார்த்தீங்கன்னா கவர் கூட எக்ஸ்ட்ரா ஆகும், அதெல்லாம் நாங்கள் வெளியில் மாதிரி பண்ணுறதில்லை. தாட்டாலும் 45 தான், எடுத்துகிட்டு போனாலும் 45 தான். அப்புறம் வெரைட்டி ரைஸ் வரும், 12-11:30 ரெடி ஆயிரும், 11 மணிலேருந்து ரெடி ஆயிரும். வெரைட்டி ரைஸ் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி லெமன் சாதம் இதெல்லாம் 25 ருபீஸ். சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 80 ரூபா, ஒரு முட்டை ஒரு சிக்கன் கறி பீஸ் வச்சு அந்த கண்டெய்னரில் அடைச்சி கொடுத்துருவாங்க. இங்கே சாப்பிட்டாலும் சாப்பிடுவோம். வரும்போதே எங்கிட்ட நல்ல மரியாதையாக சார் என்ன இருக்குன்னு கேட்பாங்க. சார் பிரிஞ்சி இருக்குது, சாப்பாடு இருக்குதுன்னு நாங்கள் சொல்லுவோம். அவங்க வாங்குவாங்க. நிறைய இந்த சைடில் இருக்கிற ஃபேமிலி மேன் கூட குழந்தைங்களோட வராங்க, குழந்தைங்களோட வந்து பிரியாணி வேணும் வாங்கிட்டு போகிறாங்க. சப்பாத்தி ஈவினிங்கில் வந்து சப்பாத்தி புரோட்டா தோசை போடுவோம், கல் தோசை மாதிரி போட்டு கொடுப்போம்.
சப்பாத்தி புரோட்டாலாம் 10 ரூபா தான். சப்பாத்தி நிறைய பெரியவங்களாம் வந்து நிறைய பேர் வாங்குறாங்க. ஃபேமிலியே வந்து ஒரு 4 சப்பாத்தி வாங்கினாங்களா 40 ரூபா, 2 பேருக்கு 8 சப்பாத்தி வாங்கினாங்களா 80 ரூபா முடிஞ்சிருக்கு. அதுக்கு குருமா கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு இருக்கு எனக்கு தெரிஞ்சு. அப்புறமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருந்தாங்க. இப்போ 4 அடவில் வெளியில எல்லாம் விலைவாசி ஏறும்போது இப்போ நிறைய அப்போலாம் கம்மியாக வந்துகிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து நிறைய வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதிகாரிகளும் காவல்துறையாக ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ அப்படியே கொஞ்சம் பொதுமக்களும் வராங்க. நம்ம உயர் அதிகாரிகள் வந்து சரி பொதுமக்களும் சாப்பிட்டுட்டோம் ஒரு நல்ல எண்ணத்தோடு அவங்க சொன்னதுனால. திருமுள்ளவாயில் பஸ் ஸ்டாண்டு, அதை விட்டிங்கன்னா வைஷ்ணவி கோயில்னு ஒன்று இருக்கும். அந்த வைஷ்ணவி கோயில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே ஜங்ஷன், அந்த இடத்துல தான் நம்ம வைஷ்ணவி. அதனால் அந்த கோயில் நான் இருக்கிறதுனால தான் இந்த இடமே வந்து வைஷ்ணவி நகர் உள்ளே போகலாம். அதனால் நான் கேண்டீன் போகிறேன் வைஷ்ணவின்னு. சாப்பாடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க நமக்கு. ஒரு வேளை சாப்பாட்டுக்காக நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். விவசாயிகள் வந்து அந்த நாற்று விட்டு வயல் ஓட்டி அதில் 3 மாதம் தண்ணி இறைச்சி உரம் போட்டு அதை அறுத்து அடித்து திரும்ப நெல் மிஷினுக்கு போய் அதை அரிசியாக பண்ணி இங்கே வர்றதுக்குள்ளே பல பேர் ஏகப்பட்ட கஷ்டப்படுறாங்க. அதை வந்து நம்ம செஞ்சோம்னா உணவு வந்து தயவுசெய்து யாரும் வந்து வேஸ்ட் பண்ண, நம்மளால் சாப்பிட முடியலையா வேறு ஒருத்தருக்கு கொடுக்கலாம், இல்லை சாப்பிட்ற அளவுக்கு வாங்கிக்கலாம், அல்லது ஒரு இல்லாத ஒரு விலங்குகள் கூட கொடுத்துடலாம், அது ஒரு பசி ஆறும். ஆனால் தயவு கீழே போடும். மக்களே வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஒரு ரிவ்யூவரை பார்த்துருக்கேன். ஏன்னா அவர் இந்த கடையில் சாப்பிட்டு அவரே வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தனியாக பேசிகிட்டு இருக்கோம் சொன்னார். சார் ரிவ்யூ பண்ணுறியாப்பா தம்பின்னு கேட்டு சரினாரு. தம்பி வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க, உங்கள் பேர் என்ன? என் பேர் வந்து கிருத்திக் வர்ஷா, நான் 3rd ஸ்ட்ரீட்லேருந்து 1st வீட்லேருந்து வந்துட்டு இருக்கேன். நீ டெய்லி இங்கே பிரியாணி வாங்குவேன்? ஆ வருவேன். ஆ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிஜமாக சொல்றியா சும்மா சொல்றியா? நிஜமாக தான் சொல்றேன். எனக்கு நிறைய கொட்டிப்பேன், வீட்டில் இருக்கவங்கலாம் கொஞ்சம் தான். இங்கே அங்கிள் ஆண்டிலாம் சர்வீஸ் பண்ணுறாங்களா, எப்படி பண்ணுறாங்க, நல்லா இருக்கா? ஆ ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. நீ வந்தால் பிரியாணி மட்டும் தான் வேறு ஏதாவது சாப்பிடுங்க? பிரியாணி வாங்குவோம், காலையில் வந்து இட்லி வாங்குவோம். ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட் ரிப்போர்ட் வந்துட்டோம். ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் சொல்லிடுறேன். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த நேரத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வெரைட்டி இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீல்ஸ் கிடைக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி கிடைக்கும். நாங்கள் மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்சலாக வாங்கியிருக்கோம், பிகாஸ் வந்து காலி ஆகிடும் அப்படின்றதுனால நாங்கள் முன்னாடி வாங்கிச்சோம். பட் ஸ்டில் கொஞ்சம் இருக்குது, இதனால நாங்கள் முன்னாடி பார்சல் வாங்கிச்சிட்டோம். அவங்க என்னென்ன வாங்கியிருக்கோம் கதை காண்டாலும் போட்டு கொடுக்குறாங்க. அண்ட் சாம்பார், காரக்குழம்பு, அண்ட் ஃபைனலி ஏன்னா ரசம் எல்லாமே அங்கேயும் இருக்குது, நாங்கள் வேணாலும் போய் ஊற்றிக்கலாம். ஸோ இது வாங்கியிருக்கோம். அடுத்து இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸ். ஸோ பிரிஞ்சு வாங்கியிருக்கோம். இது வந்து 25 ரூபா அதோடய ப்ரைஸ், 25 ரூபா வித்து அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் காசுக்கு கொடுக்குறாங்க, 25 ரூபா அதோட ப்ரைஸ். இதுவும் வாங்கியிருக்கோம். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான பிரியாணியும் வாங்கியிருக்கேன். ஸோ பிரியாணி பார்சல் என்கிட்ட இருக்குது. ஸோ ஒரு பிரியாணி பார்சல் இருக்குது, இது 80 ருபீஸ் தான். அது பிரியாணி லாஸ்ட்டாக சாப்பிடும், டேஸ்ட்டாக இருக்குது, லாஸ்ட்டாக சாப்பிட்றது நல்லாயிருக்கும். நம்ம மீல் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு சூப்பர் நாள் கழிச்சு சக்தி வீடியோவில் வரோம். ஓகே குழம்பு, நான் காரம் குழம்பு அதே மாதிரி ஊற்றிடலாம். சாப்பாடு திக்காக இருக்குது ஆக்சுவலாக கிரேவி. நம்ம ஒரு கடைக்கு போனால் எப்படி நம்ம ஒரு நல்ல திக்காக குவாலிட்டியாக வேணும் அப்படின்னு யோசிப்போம் இல்லையா, அது வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸ்லேயும் இங்கே கிடைக்குது வந்துட்டு. அந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்குது, இதை ட்ரை பண்ணுறேன் எப்படி மிஸ் ஆகிறேன். ஸோ சியர்ஸ். சாம்பார் காரம் சூப்பராக இருக்கும், நம்ம திக்காக இருக்குது. அண்டு காரக்குழம்பு நம்ம வந்து ஓவராக புளிப்போம், அந்த மாதிரி புளிப்பு இல்லை, மீடியமான புளிப்பு. அண்டு கிரேவி முக்கியமாக திக்காக இருக்குது, நம்ம கூட ரைஸ் ஃபுல்லாக அப்படியே ஊறி தேங்க. இது வந்து நல்ல ஒரு
இதனால் டீசன் சூப்பரான கடையில் ரெஸ்டாரண்ட்டில் ஒரு மிஞ்சி வாங்கினா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு. இது கூட வந்து இந்த ஜீரகம்லாம் போட்டிருக்காங்க, மிஞ்சியில் ஜீரகம்லாம் எனக்கு நான் பார்த்ததில்லை, இங்கே தான் பார்க்குறேன். அண்ட் வந்து உங்களுக்கு அந்த மீல் மேக்கர்லாம் வரல பிரிஞ்சு, அது பிரிஞ்சில் அது எல்லாமே போட்டு நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஒர்த்து தான், நீங்கள் 25 ரூபா கொடுத்து சாப்பிட்றது கூட இது ஒர்த்தாக இல்லையான்னு கேட்டீங்கன்னா 100% ஒர்த்து, அது ஒர்த்து இருக்குது, நல்லாவும் இருக்குது டேஸ்ட்டு, கண்டிப்பாக வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக இந்த மாதிரி சின்ன சின்ன கல்லெல்லாம் நாங்கள் நார்மலாகவே நானோ சக்தியோ இல்லை எங்கள் பசங்க எல்லாம் போனால் நாங்கள் சாப்பிடுவோம். நான் நிறைய வாட்டி அம்மா உணவகத்தில் கூட சாப்பிட்ருவோம், அது காசு இல்லை அப்படின்றதுக்காக கிடையாது. எங்கள் அம்மா உணவகத்தில் ரொம்ப சிம்பிளாக அது ஒரு தனி ஒரு என்ஜாய்மெண்ட், ஜாலியாக இருக்கும், அது நல்லாயிருக்கும். ஆமாம், நாங்கள் அம்மா உணவு வாங்க போகும்போது என்ன பண்ணுவோன்னா ஒரு ஊர்கா இல்லை ஏதாவது சைட் டிஷ்ஷோ ஒரு அப்படியே கடையில் வேணால் ஒரு கடையில் சரமாக வாங்கிட்டு வந்து நாங்களும் சாப்பிடுவோம், பக்கத்தில் யாராவது சைட் டிஷ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களும் கொடுத்துருவோம். இப்படி தான் நடக்கும், அதிகமாக வாங்கினாலும் வேஸ்ட் ஆகாது, வேஸ்ட் ஆகும். நாங்கள் குத்துருங்க அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. நாங்கள் தூக்கி போடாமல் யார் இருக்காங்களோ அவங்க கொடுத்து அவங்களையும் சாப்பிட வச்சுருவோம், ஜாலியாக சாப்பிட்டு வருவோம். அம்மா உணவு போனால் என்ன தான் இருந்தாலும் அம்மா உணவகத்தில் இருக்க சாம்பார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது சாம்பாரோட ட்ரை பண்ணி காரக்குழம்பு ஏதாவது ஊற்றி சாப்பிடுவாங்க. அண்டு நீங்கள் வந்து இங்கே சாப்பிட்றீங்கன்னா பின்னாடி அந்த லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து குழம்போட கண்டெய்னர் வச்சுருவாங்க, நீங்கள் எவ்வளோ வேணுமோ என்ன வேணுமோ ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்கலாம். எஸ் சாம்பாடு தான் எனக்கு பிடிச்சிருக்கேன். பிரிஞ்சு பிடிச்சிருக்கேன். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து நம்ம பிரியாணி ட்ரை பண்ண போகிறோம். ஃபேவரட் சொல்லலாம், எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் அதிகமாக சாப்பிட்றோம் ஃபுட்டு பிரியாணி, எங்கே போனாலும் பிரியாணி தான் சாப்பிடும். எனக்காக ஒரு நாள் மீல்ஸு சக்திக்காக சாப்பிடும், நானும் கார்த்திகும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் பிரியாணி நல்லா சாப்பிடுவோம். நீ முட்டை எடுத்துக்கோ, நான் பீஸ் எடுத்துருவேன். நியாயமாக சாப்பிடணும், ஏமாத்தாத சாப்பிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் மட்டும் சேஸ் டேஸ்ட் நல்லா இருக்கும், மசாலாவோட அடிக்காமல் மீடியமான மசாலா இருக்கும், மசாலா மீடியமாக இருக்குது. அண்ட் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு ப்ரொபோர்ஷனில் உங்களுக்கு அந்த பிரியாணி டேஸ்ட்டு நல்லா இருக்கும். டேஸ்ட் அல்டிமேட், 80 ருபீஸ்க்கு நிஜமாலே ஒரு ஒர்த்து இருக்குதுங்க. அண்ட் மசாலாலாம் நல்லா நீட்டாக நறுக்கு நிறைக்கிறேன். இவ்வளோ சரியும் ஸோ லெக் பீஸோட அரௌண்ட் போயிடும், நல்லா இருக்கும். லெக் பீஸில் பிரியாணி வச்சு சாப்பிட்றதே ஒரு தனி டேஸ்ட் தான். இவங்களோட பிரியாணிக்கு ஒரு குட்டி பையன் அடிக்ட்டுங்க, நான் வரும்போது அந்த பையன் ரொம்ப நேரம் பிரியாணி தம்மு போட்டதுக்கு வந்து உட்காந்து வெயிட் பண்ணி வாங்கிட்டு போனான். கேட்டால் நான் டெய்லி இங்கே தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக சொல்கிறான், சவையாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாமே நல்லா தான் இருக்கும், தெரிஞ்சு ஒரு நல்ல ஒர்த்துங்க. அது 45 ரூபாய்க்கு உங்கள் மீல்ஸுமே ஒர்த்து, அந்த வெரைட்டிஸ் எல்லாமே ஒர்த்து, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அஃபோர்டபுளாக வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் சார்பில் வந்து எல்லாருமே சாப்பிட்றது, அதாவது பொதுமக்களும் சரி டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயீஸுமே சரி எல்லாருமே சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நிஜமாலே வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்குறோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு நிறைய பேர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, நிறைய பேர் ஒரு அண்ணாலாம் வந்து 100 ரூபாய்க்குள்ளே தினமும் அவரோட சாப்பாடை வந்து முடிச்சுட்டு போயிட்டுருக்காரு. தினம் தினம் சம்பளம் வாங்குகிற தினம் ஒரு 500 ரூபா 300 ரூபா வாங்குறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டி ஃபேக்டர் வந்து ஒரு லிமிட்டோடு பார்த்து செலவு பண்ணி தான் ஃபேமிலியை ரன் பண்ணுற எல்லாருக்குமே இந்த மாதிரி கடைகள் வந்து கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பெரிய கடை தான், பெரிய ஃபுட்டு தான் வந்து பெரிய கடையில் தான் வந்து டேஸ்ட் இருக்கும், ஃபுட்டு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றது இல்லை. சின்ன கடையிலையுமே குவாலிட்டி தரம் எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட ஃபீட்பேக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ உனக்கு எப்படின்னு சொல்லி சூப்பராக இருந்தேன் மசா, எனக்கு பிரியாணி நல்லா இருந்தது, பட் அந்த மசாலா சூப்பராக இருந்தது, அப்புறம் சாம்பார் ஒர்த்து, பிரிஞ்சி நம்ம தனியாக சாப்பிட்டாலே சூப்பராக இருந்துச்சு. கடையில் அந்த பிரிஞ்சி ஸ்மெல் ஒரு மாதிரியாக பிடிக்காது, அதுக்கு வந்து நமக்கு அதாவது ஊற்றணும், ஊற்றினா தான் பிடிக்கும். ஆமாம், பட் நீங்கள் வந்து நீங்கள் நார்மலாக சாப்பிட்டாலே நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஒர்த்து, 25-25 ரூபாய்க்கு ஒர்த்து தான். மீல்ஸு நல்லா ரொம்ப நல்லா சாப்பிட்டுங்களா? ஆ, மீல்ஸு சீஸாக ஒர்த்து, குழம்பு ரெண்டுமே நல்லா இருந்துச்சு, சாலிடாக வாங்க. ரசம் மட்டும்தான் பெண்ணிக்கு நாங்கள் சாப்பிட்டு கிளம்புறோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதாங்க காய்ஸ், வீடியோ முடிச்சு உள்ளே போய் பார்த்தோம், எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்துட்டோம். ஸோ வந்து ஃபுட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு தான் பிடிச்சிருந்தது. ஸோ மச்சான் உனக்கு என்ன?
எனக்கு வந்து மீல்ஸ் சமைச்சா மீல்ஸ் 45 ரூபாய் சமம் வருது. அவன் சேனலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பட்ஜெட் கண்டிப்பாக. ஓகே, நியாஸ் சேனலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம் இந்த வீடியோ. ஸோ வந்து இது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு போர்டை பார்த்தோம். ஸோ இது வந்து போலீஸுக்கு மட்டும்தான் அவங்கள அலோவ் பண்ணாங்க அப்படின்னு நினச்சி பார்த்தோம். ஸோ போர்டை பார்க்கும்போது சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் நானும் நியாஸும் சேர்ந்து போயிட்டு உள்ளே போய் பேசணும், பேசின பிறகு பப்ளிக்காக வந்து சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொன்னோம். அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டு பர்மிஷன் வாங்கணும், பர்மிஷன் கேட்டு தான் இந்த வீடியோ பேசி அப்புறம் பர்மிஷன் அவர்கிட்ட ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் அப்புறம் அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்தோம். ஸோ அதேமாரி ஃபுட்டும் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். செஞ்சு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. அப்புறம் குழம்புலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் செய்வாங்களா அந்த லெவல் டேஸ்ட்டில் இருந்தது. ஸோ அந்த திக்னஸ்லாம் இருந்தது. குழந்தைங்க கூட வந்து சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு. ஸோ பார்த்து பார்த்து நல்லா குக் பண்ணுறாங்க. இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இத்தனை இருபது உங்கள் சென்னை ஷாப்பர் வித் பக்கோடா பாய்ஸ். Chennai gets